ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிபிஎஸ் எஸ்ஓ இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த எக்ஸாமுக்கான மெயின்ஸ்க்கான கால் லெட்டர் வந்துட்டு அவுட் ஆயிடுச்சு. ஸோ அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு நம்ம பார்க்குறோம். ஸோ ஐபிபிஎஸோட அஃபீஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போயிருக்கலாம். ஸோ வந்துட்டு அதோட லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா சிஆர்பி ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்னு இருக்கும். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காமன் ரெக்யூட்மெண்ட் ப்ராசஸ் ஃபார் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் 13 இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். ஆன்லைன் மெயின் எக்ஸாம் கால் லெட்டர் ஃபார் சிஆர்பி எஸ்பிஎல் ஓகேவா 13 இருக்கும். ஸோ அதை நம்ம வந்துட்டு கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோடனே இந்த பேஜ் வந்து நம்மளுக்கு ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதோட ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹிந்தி அல்லது இங்கிலீஷ் வந்து கேட்டிருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம வந்து இங்கிலீஷ் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அல்லது ரோல் நம்பர் ஓகேவா. ஸோ உங்களோட வந்து ப்ரிலிம்ஸ் கால் லெட்டரில் வந்துட்டு இருக்கும். ஸோ அல்லது வந்து உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும், மெயில் வந்திருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ்வேர்டும் அதே மாதிரி தான், உங்களோட கால் லெட்டரில் இருக்கும் அல்லது மெசேஜில் அல்லது மெயிலில் வந்துட்டு வந்திருக்கும். அப்படி பாஸ்வேர்டு வந்துட்டு தெரியலை அப்படின்னா உங்களோட டேட்டா பத்து வந்து டைப் பண்ணாலே போதும். ஸோ அதுவும் பாஸ்வேர்டு தான். ஸோ அதுக்கடுத்து கீழே வந்துட்டு ஒரு கேப்சா ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த கேப்சா கொடுத்துட்டு நீங்கள் லாகின் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய கால் லெட்டர் வந்துட்டு வந்துடும். ஸோ வந்துட்டு எப்பையிலேருந்து டவுன்லோட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 11/2024 வரைக்கும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் எக்ஸாம் வந்துட்டு 28ஆம் தேதி தான் இருக்கும். ஸோ வந்துட்டு இது வரைக்கும் நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இதுக்கடுத்து நம்ம வந்துட்டு டெய்லி வந்துட்டு மார்க் டெஸ்ட் எடுக்கலாம். ஸோ மார்க் டெஸ்ட் எடுத்தோன்னா ஸோ நம்மளால் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறத விட மார்க் டெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியும் ஓகேவா. ஸோ வேறு எதுவும் உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ தேங்க்யூ.